இந்த இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வாயில வருது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, 699 ரூபாய் கொடுத்து ஒரு ப்ளூடிக் வாங்கணும்னு நீங்க வாங்குவீங்களா? நீங்க வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க வாங்குறதுக்கு போகுதுங்க. எதுக்கு சொல்றேன் பாருங்க, அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடுதுங்க ப்ளூடிக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து ப்ளூடிக்கோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அது வந்து நம்ம சொசைட்டில இருக்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கு, செலிபிரிட்டிஸ்க்கு, ஒரு கெத்தான பர்சனுக்கு தான் அதை வந்து ப்ளூடிக்க வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாம் அதை வாங்குறதுக்கு காசு கொடுத்து, அதுவும் காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் வேணாவே வேணாம் தான் சொல்லுவேன். அது இல்லாத தேவை இல்லாத மேட்ரு விஷயங்க. ஓகே, ஸோ இன்னொன்று சொல்றேன் பாத்துக்கோங்க, இது தவிர்த்து நீங்க எதுனா ஒரு நல்ல கண்டென்ட் போடுங்க. அவனா பார்த்து நீங்க கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு என்னன்னா வேல்யூ இருக்கணும். சத்தியமா சொல்றேன், அந்த 699 ரூபாய் நீங்க கொடுத்து அந்த ப்ளூடிக்கு வேல்யூ இல்லாம பண்ணிடாதீங்க. ஸோ நீங்களா நல்ல கண்டென்ட், நல்ல போட்டோஸ் நீங்க போடுங்க. அது நல்லா ரீச் ஆகிட்டு போயிருக்கு, உங்களுக்கே ப்ளூடிக்கு வரும். அப்புறமா நீங்க இதுல வந்து காசு ஒண்ணு நீங்க சம்பாதிக்க போறது இல்ல. சத்தியமா சொல்றேன், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் எத்தனையோ பேர் சுத்தி இருக்காங்க, காசு சம்பாதிக்கலாம் காசு சம்பாதிக்கலாம். சத்தியமா சொல்றேன், காசெல்லாம் சம்பாதிக்கவே முடியாதுங்க. இது வந்து ஒரு வரஸ்ட் பிளாட்ஃபார்ம் நான் சொல்லுவேன். என்னது இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு வரஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவேன். ஸோ காசு சம்பாதிக்கிறது இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் அது தவிர்த்து நீங்கள் எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அதில் வேணால் காசு சம்பாதிக்கலாம். எதுன்னு கேட்பீங்க, நான் கண்டென்ட் கிரியேட்டரு, எனக்கு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், யூடியூப் தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, நீங்கள் நல்ல வீடியோஸ் போட்டிங்கன்னா நல்ல ரீச் கிடைக்கும், உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த மெயின் திங். நல்ல ஃபோட்டோஸ் நல்ல வீடியோஸ் போடுங்க, அதை விட்டு இந்த காசெல்லாம் கொடுத்து இந்த கிமிக்லெல்லாம் உங்களாதீங்க. ஓகே, ஸோ இந்த ஃபேஸ்புக்காரன் ட்விட்டர்காரன் இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ வந்து காசு சம்பாதிக்கிற வித்தியாசமாக காசு சம்பாதிக்கிறாங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் வாட்சிங் குருலாக்கர். நன்றி, வணக்கம், தேங்க்யூங்க, டாட்டா. இந்த இன்ஸ்டாகிராமில் தூ நீ எனக்கு வாயில் வருது.